Hello friends, and everyone, manakam. Namma channel first time paakringa appadinaka marakama exams live channel subscribe pannunga. Ippa 8 paper 2 kaga nama psychology questions thodarndu paathittu irukkom. Mukkiyamaana questions ellarume paathukonga. Dash parvathil mudal pallanadu thondrugirathu 7th maadham. Malalaiyar paraparappagavum ottuzhaippu illamalum kadinamagavum nadandhu kollum vayathu. இரண்டாம் வயதின் நடுப்பருவம் உடன் பிறந்தவர்களுடன் போட்டியிடுதல் டேஷ் பருவத்தில் அதிகரிக்கிறது. நடுக்குழந்தை பருவம் பின் குழந்தை பருவம் என்பது டேஷ் ஆகும். ஒத்த வயது குழுவின பருவம் வளரினம் பருவத்தில் தன்னை பற்றி அறிந்து கொள்ள முற்படும் இவர்கள் மற்ற குழந்தைகளை விட கற்றல் மற்றும் மனவெழுச்சி பிரச்சனைகளை அதிகம் கொண்டிருப்பர். தத்தெடுக்கப்பட்டவர்கள் 17 அல்லது 18 வயது பருவத்தில் இருதயம் பிறந்தபோது இருந்த எடையை விட டேஷ் மடங்காக அதிகரித்துவிடும். 17-18 வயதில் இருதயம் 12 மடங்கு அதிகரித்துவிடும். பிறந்தபோது இருந்ததை விட 17-18 வயதில் பார்த்தீங்கன்னா 12 மடங்காக அதிகரித்துவிடும். புதிதாக பிறந்த குழந்தை பொருந்துதலை டேஷ் வகையான சோதனைகள் அளவிட உதவுகிறது. அப்கார் சோதனை வந்து உதவுது. புதிதாக பிறந்த குழந்தை பொருந்துதலை அப்கார் வகையான சோதனைகள் அளவிட உதவுகிறது. ஒரு குழந்தை டேஷ் வயதில் சிரிக்க கற்றுக்கொள்கிறது. இரண்டாவது மாதம் டேஷ் பருவத்தில் டெராடோஜன் என்ற சுற்றுப்புற காரணி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. டேஷ் பருவத்தில் பேறுகாலத்திற்கு முந்தைய காலத்தில் இந்த டெராடோஜன் என்ற சுற்றுப்புற காரணி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தாய் மற்றும் சிசுவிற்கு இரத்தத்தில் உள்ள RH ஆக்கக்கூற்றின் ஒவ்வாமைத்தன்மை டேஷ் எனப்படும். ஆக்சிஜன் குறைவு எனப்படும். குழந்தையின் ஆளுமைத்தன்மையை வெளிப்படுத்தும் கீழ்கண்ட பட அணுகுமுறை யாவை? திமெட்டிக் அப்பர்செப்ஷன் சோதனை. குழந்தையின் ஆளுமைத்தன்மையை வெளிப்படுத்தும் அணுகுமுறை. முதலில் வரும் மாதவிடாயின் அறிவியல் பெயர் மெனார்க். டேஷ் பருவத்தில் ஏற்படும் முதல்நிலை புன்னகை இயற்கையாக உந்துதலில் தன்னிச்சையாக ஏற்படுவது என்று வரையறுக்கப்படுகிறது. குழவி பருவத்தில் கீழ்கண்டவற்றில் எது சரியானது? 2 வருடங்களில் ஒரு குழந்தை 272 வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறது. 2 வருடங்களில் ஒரு குழந்தை 272 வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறது. விரல் சூப்புதலுக்கு முக்கிய காரணம் அன்பு பாசம் இல்லாமை. கீழ்கண்டவற்றில் எவை மனித வளர்ச்சியின் அடிப்படை கொள்கைகள் அல்லாதவை? வளர்ச்சி என்பது சுழற்சியற்ற மற்றும் அடிக்கடி நிகழாதவை. மற்றது எல்லாமே அடிப்படை கொள்கைகள். என்னென்னு பாருங்க. வளர்ச்சி என்பது வரையறுக்கப்பட்ட வரிசை கிரகமுமான முறை. வளர்ச்சி என்பது நிலைத்த தன்மை மற்றும் மாற்றமுடையது. வளர்ச்சி என்பது மாறும் தன்மையுடையது. இது மூணுமே வந்து வளர்ச்சியோட அடிப்படை. இல்லாதது வந்து வளர்ச்சி என்பது சுழற்சியற்ற மற்றும் அடிக்கடி நிகழாதவை, அதுதான் அல்லாதது.
ஒரு குழந்தை மேசை மீதுள்ள பொம்மையை அடைவதற்கு கண் கைகள் ஒருங்கிணைப்பை டேஷ் வாரத்தில் பெறும். 20வது வாரத்தில் ஒரு குழந்தை மேசை மீதுள்ள பொம்மையை அடைவதற்கு கண் கைகள் ஒருங்கிணைப்பை எந்த வாரத்தில் பெறும்னா 20வது வாரத்தில் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. கீழ்கண்ட முறைகளில் குழந்தைகளை மதிப்பிட இயலாத முறை. 2-3 மாதிரி சோதனை தான் மதிப்பிட முறை இயலாத முறை. குழந்தைகளின் ஆடைகளில் தன்னம்பிக்கையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துவது. ஆப்ஷன் சி, தரம், சுத்தம், பாங்கு, நிறம், எல்லாமே தரம், சுத்தம், பாங்கு, நிறம். டேஷ் வேகமாக வளரும் பருவம். குழந்தை பருவம் வேகமாக வளரும் பருவம். இன்ஃபென்டோமீட்டர் என்பது குழந்தைகளின் டேஷ் அளவினை கணக்கிட பயன்படும் உயரம். உயரத்தை அளவிடத்துக்கு இன்ஃபென்டோமீட்டர் இந்தியாவில் 2008 ஆண்டின் குழந்தை இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 35. 2008 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் மொத்த பிறப்பு வீதம் எவ்வளவு? 2.4. குமரப்பருவத்தில் மகிழ்ச்சிக்கான காரணம் எது? உயர்வு மனப்பான்மை உணர்வு. குமரப்பருவத்தில் மகிழ்ச்சிக்கான காரணம் இதான். குழந்தைகள் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை டேஷ் மூலமாக வளர்த்து கொள்கிறார்கள். விளையாட்டு மற்றும் புதிர்கள் மூலமாக குழந்தைகள் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை விளையாட்டு மற்றும் புதிர்கள் மூலமாக வளர்த்து கொள்கிறார்கள். முதிர்ச்சி என்பது டேஷ் நடைபெறும் ஒரு வளர்ச்சி. தனி மனிதனின் உள்ளாக. பின் வருவனவற்றுள் குமார பருவத்தினருக்கான பண்பு எது? ஆண்மை அல்லது பெண்மைக்கான பாத்திரத்தினை ஏற்றுக்கொள்ளல். டில் இன்ஃபென்ட் அல் அடல்சன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் மாண்டீஸ்வரி. நம் பாரம்பரியம் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். ஒரு குழந்தை சில வார்த்தைகளுடன் ஈடி என்பதை சேர்த்தால் இறந்த காலத்தை குறிக்கும் என்பதை அறிந்த காரணத்தினால் ஹீ கேம் என்பதற்கு பதிலாக ஹீ கேம்டு என்று கூறுகிறது. இது டேஷ்கான எடுத்துக்காட்டு. மிகைப்பட பொதுமைப்படுத்துதல் டேஷ் என்பது சிறு குழந்தைகளின் வாழ்வில் சிறியதாக ஆனால் வேறுபட்ட சிறு பகுதிகள் மற்றும் தனித்துவமான பகுதிகளாக பகுக்கப்பட்ட ஒரு செயல்முறையை குறிக்கிறது. வகைப்படுத்துதல் என்பது சிறு குழந்தைகளின் வாழ்வில் சிறியதாக ஆனால் வேறுபட்ட சிறு பகுதிகள் மற்றும் தனித்துவமான பகுதிகளாக பகுக்கப்பட்ட ஒரு செயல்முறையை குறிக்கிறது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாருங்க. கருவுற்ற காலத்தினில் கருவின் இதய துடிப்பு கேட்க ஆரம்பிக்கும் காலம். 18 வாரங்களுக்கு பிறகு. முதிர்ச்சி அடைதலால் முதன்மையாக நடைபெறாத செயலை அடையாளம் காண்க. பேசக்கற்றல். முழங்கால் உதறுதல் அல்லது பேச்சலார் தசைநார் மறிவினையின் கால அளவு. தூண்டலுக்கும் துளங்களுக்கும் இடைப்பட்ட கால அளவு 0.03 நொடி. டேஷ் இவர் ஒரு தனிநபர் வாழ்க்கையில் முழுமையான நல்வளர்ச்சிக்கான வாழ்விற்கான
மேம்பாட்டு செயல்பாடுகளை கற்பதற்கு மேற்கொள்ளும் சில திறன் குறித்து விவரித்தார். ராபர்ட் ஹார்வி ஹெர்ட்ஸ் இவர் தனிநபர் வாழ்க்கையில் முழுமையான நல்வளர்ச்சிக்கான வாழ்விற்கான மேம்பாட்டு செயல்பாடுகளை கற்பதற்கு மேற்கொள்ளும் சில திறன் குறித்து விவரித்தார். வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தொடர்பாக இல்லை? முதிர்ச்சி அடைந்த பின்பும் நடக்கிறது, மற்றது எல்லாமே தொடர்புடையதான் பார்த்துக்குங்க. சொற்களஞ்சியம் அதிகமாதல், உடல் எடை அதிகமாதல், அளவுகளில் மாறக்கூடியது, இது எல்லாமே நடக்கும் வளர்ச்சியில். மனிதனின் உயரம், எடை, பருமன் ஆகியவை குறிப்பிடுவது வளர்ச்சி. குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர் ஸ்டென்லி ஹால். ஒரு குழந்தை பெற்றோரை சார்ந்து பல பயனுள்ள அனுபவங்களை பெறும் நிலை குழவிப்பருவம். ஒரு குழந்தை பெற்றோரை சார்ந்து பல பயனுள்ள அனுபவங்களை பெறும் நிலை குழவிப்பருவம். ரூசோ மனித மேம்பாட்டினை டேஷ் படிநிலைகளாக பிரித்துள்ளார். ரூசோ நான்கு படிநிலைகளாக பிரித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.